ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பான விஷயம் எது அப்படின்னு எடுத்துக்கிறது, ஒரு ஜாதகத்தை சிறப்பான ஜாதகம் அப்படின்னு எந்த வகையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ஜாதகத்தில் பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது 12 கட்டங்கள் இருந்தால் கூட, 9 நவகிரகங்கள் இருந்தால் கூட, இந்த 12 கட்டங்கள், 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்களுடைய மனித வாழ்வு மாறுபட்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில ஜாதகத்தில் தோஷங்கள் மட்டுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்ச்சியில் நேரமின்மை காரணமாக சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சிறப்பான ஜாதகம் எது அப்படின்னு பொறுப்பான வகையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மறையாமல், ராசி அதிபதி மறையாமல், திரிகோண அதிபதி மறையாமல், கேந்திர ஸ்தானாதிபதி மறையாமல் இருக்குதோ அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருக்கும். இன்னும் சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களில் எந்த கிரகமும் நீச்சம் அடையாமல் இருந்தது அப்படின்னாலே வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு விஷயங்களை தகர்த்தெறிந்து உயர்ந்து வரக்கூடிய உன்னதமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல